हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू विजी स्कूल कुकिंग। இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு இம்யூனிட்டி ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏபிசி ஜூஸ். இது வந்து ஏபிசி ஜூஸ்னு ஏன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆப்பிள் அண்ட் பீட்ரூட் அண்ட் கேரட் இதான் மெயின் இன்க்ரீடியன்ஸாக இந்த ஜூஸில் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் இது பேர் ஏபிசி ஜூஸ். இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸை நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவான ஒரு ஜூஸ்ன்னு சொல்லலாம். வெயிட் லாஸ் மட்டும் இல்லைங்க, உடம்பில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான மருந்துன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ வந்து இது வந்து நம்ம ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது மூணு தான் மெயின் இன்க்ரீடியன்ஸாக வச்சுருக்கோம். இந்த ஜூஸ் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பார்த்துட்டு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வாங்க இந்த ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஆப்பிள், கேரட், பீட்ரூட் மட்டும் தோல் நீக்கிட்டு சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பிள் கேரட்டை நீங்கள் தோலோடையே சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கேரட்டில் மட்டும் அந்த நார்லாம் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு கட் பண்ணி, பீட்ரூட், கேரட், ஆப்பிள் அண்ட் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகள். கொத்தமல்லி இலை டேஸ்ட் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புதினா இலையை கூட சேர்த்துக்கலாம். நம்ம லெமன் வந்து ஜூஸ் அரைச்சதுக்கு அப்புறம் தான் சேர்க்க போகிறோம். ஸோ லெமனை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதில் வந்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஜூஸ் நல்லா வரும். இது வந்து தண்ணி விடாமல் கூட நீங்கள் அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கோங்க. நல்லா ஃபில்டர் பண்ணணும். அந்த அடி ஜூஸ் வரைக்கும் நல்லா வரும். அந்த சக்கையை நல்லா பிழிஞ்சிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அந்த சக்கையை கூட நீங்கள் தூக்கி போட தேவையில்லை. அதை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு க்ளோயிங்காக இருக்கும். இப்போ இந்த ஜூஸில் நான் வந்து இப்போ லெமன் வந்து சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் ஃபைனலாக சேர்த்துட்டு நம்ம வந்து குடிக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து மார்னிங்கில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். வாரத்தில் ஒரு மூணு நாள் இல்லை ரெண்டு நாள் குடித்தா போதும். டெய்லி இதை இன்டேக் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் டெய்லி கூட குடிக்கலாம். இதில் ஸ்வீட்னஸ் பார்த்திங்கன்னா கேரட், பீட்ரூட்லேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட்டே போதும். அதையும் மீறி உங்களுக்கு இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் தித்திப்பு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா பனைவெல்லம் சேர்த்துக்கலாம். இது வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் மட்டும் இல்லை, இதில் இம்யூனிட்டி பவரும் நிறைய இருக்குது. அதாவது ரத்தம் விருத்திக்கு ரொம்பவே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேரட் இருக்குது, பீட்ரூட் இருக்குது, ஆப்பிளும் இருக்குது அண்ட் வந்து நம்மளுடைய ஸ்கின்னும் வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கும். இதில் இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து ஆரோக்கியமான வெஜிடபிள்ஸ். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம், க்ளோயிங்கான ஸ்கின்னும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.